Hello friends, welcome to AS Multi Creativity Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு gift idea தான் பார்க்க போறோம். எல்லாரும் நம்ம subscriber வந்து gift idea சொல்லுங்க கேட்டிருந்தாங்க. நான் இன்னைக்கு வந்து அதுல வந்து ஒரு subscriber wedding day க்கு gift பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ வந்து wedding day க்கு gift பண்ற மாதிரி தான் பண்ண போறேன். இப்போ first வந்து ரெண்டு ஸ்டிக்கா சேர்த்து வச்சு ஒட்டி ரெண்டு ஸ்டிக்கா நான் எடுத்துக்கறேன். இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டி ரெண்டு ரெண்டையும் வந்து ஒண்ணா ஒட்டுறதுக்கு சைடுல வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம ஒண்ணா ஒட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி காய வச்சுக்கிறணும். பாருங்க நல்லா காஞ்சிச்சு. இந்த மாதிரி ரெண்டு பேர் எடுத்து வச்சிருக்கேன், ரெண்டு ரெண்டா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிக் எடுத்து அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி நேரா இந்த மாதிரி ஒட்டிக்க போறேன். நேரா ஒட்டுறதுக்கு முன்னாடி சைடுல உள்ளதுனா நமக்கு தேவைப்படாது. சோ வந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். நம்ம ஒட்டிட்டு கட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒட்டிக்க போறேன். கரெக்டா மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஒட்டிக்குவோம். சைடுல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்க ஹாட் க்ளூ கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், ஃபெவிகாலும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்க நேரா வந்து நான் ஒட்டிட்டேன். இதை கொஞ்ச நேரம் காய வச்சுக்கிறேன். பாருங்க ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஸ்டிக் எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்டிக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் மெஷர் பண்ணி பாத்துக்கிறேன். இந்த மாதிரி கிராஸா ஒட்டணும் நம்ம, அதனால கரெக்டா மெஷர் பண்ணி பார்த்துட்டு இப்போ இதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். ரெண்டு ஸ்டிக்கையும் கிராஸா வர மாதிரி ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிட்டேன். இது கொஞ்ச நேரம் நல்லா காயட்டும். எல்லாத்தையுமே ஒட்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிக்கு ஒட்டுங்க. இப்போ பாருங்க இது நல்லாவே காஞ்சிடுச்சு, கிராஸா ஒட்டணும்ல. அது வந்து இப்போ இந்த மேலே உள்ள இதை வந்து நான் கட் பண்ணிக்க போறேன். அதாவது நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மேலே இருக்கும்ல, அந்த ஷேப் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த பாருங்க இப்போ இதை நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒட்டிக்க போறோம். இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி மேலே உள்ள சைடு இருக்குல்ல, ரெண்டு சைடு இருக்குல்ல, அதை வந்து நான் கிராஸாக கட் பண்ணிக்க போறேன். பாருங்க ரெண்டு சைடும் நான் கிராஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒட்டி வச்சோம்ல கிராஸாக, அதையும் எடுத்து நம்ம ஒட்டிக்குவோம். க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டிக் பண்ணி வச்சோம்ல அது கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு நேராக ஸ்டிக் ஒட்ட போறேன். ஒரு ஸ்டிக்கு அதுக்கு மேலேயே ரெண்டு ஸ்டிக் ஒட்ட போறேன். மொத்தம் வந்து நான் மூணு ஸ்டிக்கு வந்து கீழே ஒட்டிக்க போறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி நல்லா மூணு ஸ்டிக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க நான் எப்பயுமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணணும் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாட்டின் ரிப்பனில் ரோஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய இந்த ரோஸ் எப்படி பண்ணுறதுங்கிற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஈஸியாக தான் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போது இந்த ரோஸ், அதாவது சாட்டின் ரிப்பனில் நான் பண்ணி வச்ச ரோஸ் எல்லாத்தையும் மேலே உள்ள ஸ்டிக்கில் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள் ட்ரையாங்கிள், கரெக்டாக அந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் இந்த ரோஸை வந்து ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறேன் வரிசையாக க்ளூ அப்ளை பண்ணி. சப்போஸ் உங்களுக்கு இந்த ரோஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா, இல்லை இந்த ரிப்பன் இல்லை அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து கலர் பேப்பரில் கூட ரோஸ் மேக் பண்ணி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ரோஸ் வந்து பண்ண தெரியுமோ அந்த மாதிரி பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான், நான் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துட்டேன். அதாவது அந்த மேலே உள்ள ட்ரையாங்கிளுக்கு. இப்போது இது ஒட்டினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். பெயிண்ட் எடுத்து கீழே வந்து நான் இது வந்து ஆனிவர்சரிக்கு பண்ண போகிற கிஃப்ட் தானே, ஸோ வந்து ஹாப்பி ஆனிவர்சரின்னு நான் அந்த பெயிண்ட் வச்சு எழுதிக்க போகிறேன். கோல்டன் கலர் கொடுத்தோம்னா, ரெட்க்கு கோல்டன் கலர் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஹாப்பி ஆனிவர்சரின்னு நான் அந்த கோல்டன் கலர் பெயிண்டில் எழுதிட்டேன். கொஞ்சம் வந்து சொதப்பிச்சு நீங்கள் வந்து ரொம்ப அழகாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இடையிலலாம் கொஞ்சம் பிளைனாக இருக்குல்ல, அதை வந்து இப்போது டெக்கரேட் பண்ணிடுவோம். அதுக்காண்டி இந்த மாதிரி ஐஸ்டிக்கில் வந்து ரெட் கலர் ஐஸ்டிக்கில் இந்த ஷேப்பில் கட் பண்ணி அதில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் பண்ணி வச்சதான் அந்த ரெண்டு சைட்லேயுமே நான் ஒட்டிட்டேன். லவ்னு எழுதி சைடில் ஒட்டிட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் ஐஸ்டிக் எடுத்திருக்கேன். கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணி ஐஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து ஒட்டிக்க போகிறேன், கொஞ்சமாக கட் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் அது ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் வந்து ஹார்ட் ஷேப்பில் ரெண்டு ஹார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு டபுள் ஹார்ட்டாக ஒட்டிக்கிறேன். இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பின்னாடியும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கிஃப்ட் பண்ணும்போது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். பின்னாடி பாருங்கள், நான் கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வந்து டபுள் சைட் டேப் போட்டு நம்ம வாலில் வந்து ஒட்டிக்கலாம், இல்லை அப்படின்னா த்ரெட் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வெட்டிங் டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம், ரொம்ப பிடிக்கும். நம்மளே பண்ணி கொடுக்கறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வெட்டிங் டேக் தான் கிஃப்ட் பண்ணணும்னு இல்லை, கீழே வந்து ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு மேலே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பர்த்டே கிஃப்டாக கூட தாராளமாக கொடுக்கலாம். ஐஸ்டிக் யூஸ் பண்ண நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப பெரிய தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எப்போயுமே எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹேண்ட்மேட் கிஃப்ட் நம்ம சேனலில் இனிமேல் போட போகிறோம். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட் பண்ணுறது தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இனிமேல் வர எல்லாமே கிஃப்ட் ஐடியா நிறைய போட போகிறோம். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது, இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி கிராஃப்ட் ஐடியா வேணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த மாதிரி ரீயூஸ் ஐடியா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.